for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய மத்தியில் இருந்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தந்தபடினால் நான் கர்த்தரை நன்றியுள்ளத்தோடு நான் துதிக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய குடும்பத்தார் முழுவதும் பாரம்பரிய கிறிஸ்தவராய் காணப்பட்டார்கள். அவருடைய பாரம்பரியத்தின்படி என்னையும் அவர்கள் அப்படி வளர்க்க ஆரம்பித்தார்கள். நானும் கூட என்னோட சிறு வயதிலிருந்து ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வதும் அவங்கள ஒவ்வொரு ஒழுங்குகளை கடைபிடிப்பதும் என்னுடைய வாழ்க்கையில் அது குறிக்கோளாய் காணப்பட்டது. ஆனால் நாட்கள் செல்ல 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 என்னோடய வாழ்க்கையிலே அது ஒரு திருப்தியாக எனக்கு தெரியவில்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய குடும்பத்தை விட்டும் கிறிஸ்துவை விட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பின்வாங்க ஆரம்பித்தேன். என்னுடைய இதயத்தில் என்னென்ன காரியங்கள் தோன்றினதோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய நான் ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே இதயத்திலே நான் தோன்றின காரியங்களை செய்யும்படியாக எனக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களோடு நான் சேர்ந்து பலவிதமான போதைக்கு அடிமையாக ஜீவிப்பதும் பலவிதமான தீமையான காரியங்கள் செய்வதும் இது என்னுடைய வாழ்க்கையிலே பொழுதுபோக்கை போன்ற ஒரு காரியமாக என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இது என்னுடைய வாழ்க்கையை அந்த சமயத்தில் இது சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவும் அது ஒரு விதமான சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாகவும் காணப்பட்டது. இதற்காக என்னுடைய அந்த சமாதானத்தை இன்னும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் என்னுடைய வீட்டாரிடத்தில் போய் தேவையான பணங்களை வாங்கி இந்த நண்பர்களோடு சேர்ந்து மிக அநேக போதைப் பொருட்களை வாங்கி நாங்கள் அதிலே பருகுவதும் அதிலே நாங்கள் சந்தோஷப்படுவதும் அதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி கொண்டாட ஒரு வழக்கமாக எங்கள் காணப்பட்டது. இந்த பழக்கம் நாள் செல்ல 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 என்னுடைய வாழ்க்கையிலே நான் போதைக்கு அடிமையாகக்கூடிய நான் காணப்பட்டேன். என்னுடைய என்னை சின்ன வயதிலிருந்தே அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் போதையை விரும்பி அது ஒரு பொழுதுபோக்காகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை செய்து கொண்டு வந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானத்தை அது இழந்து போகக்கூடியதாய் காணப்பட்டது. திரும்பவும் அதிகமாக நான் உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். நான் எவ்வளவு தூரம் அதிகமாக அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தனோ அவ்வளவு தூரம் என்னோட வாழ்க்கையுடைய இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் அது பறித்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட்டது. திரும்பவும் என் அதிக பணத்தை செலவழித்து அதுக்கும் நான் உட்பட்டு அப்படியே ஜீவித்து கொண்டு காணப்பட்டேன். அதிலும் கூட என்னோட வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலும் இல்லை. ஆனால் எத்தனையோ நாட்கள் இதற்காக நான் என் இளைப்பாறுதலுக்காகவே நான் மிகவும் பிரயாசப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. என்னோட வாழ்க்கையில் இதயத்திலே ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு பயங்கரமான கலக்கம் என்னுடைய இதயத்தை அமிழ்த்தி கொண்டே காணப்பட்டது. பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள், பலவிதமான கெட்ட நண்பர்கள் இவை எல்லாம் என்னுடைய இதயத்தை அமிழ்த்தி ஒரு பயங்கரமான பாரத்தை போல் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இது மட்டுமல்ல, நண்பர்களோடு சேர்ந்து பலவிதமான தீமையான கிரிகளை செய்கிறபடினால் அநேகர் தவறான குற்றச்சாட்டுகளை சாட்டி அவர்கள் போலீசாரிடம் புகார் கொடுத்து அவர் என்னை வீட்டுக்கு தேடி வர ஆரம்பிப்பார்கள். வீட்டார்கள் இதன் மூலமாக துக்கமடைந்து நீ எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவர்கள் என்னை மறுதளித்து விடக்குள்ளாய் காணப்பட்டார்கள். நீ எனக்கு வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி பலவிதமான நெருக்கங்களை எனக்கு தரக்குள்ளாய் காணப்பட்டார்கள். இதன் மூலமாக நான் வீட்டை விட்டு அப்படியே பிரிந்து இந்த நண்பர்களோடு சேர்ந்து நான் அப்படியே ஜீவிக்கூடாய் காணப்பட்டேன். என்னோட மன விருப்பத்தின்படியே நான் ஜீவிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னோட வாழ்க்கை ஒரு தத்தளிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு இளைப்பாறுதல் இல்லாத, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஒரு முறை நாங்கள் ஒரு இரண்டு மூன்று நண்பர்களாக சேர்ந்து பேச்சு பாறை என்கிற இடத்திற்கு நாங்கள் மிகவும் மதுபானத்தை அறிந்து விட்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு பயங்கரமான விபத்துக்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கக்கூடியதாய் காணப்பட்டது. அந்த விபத்து என்பது சொல்வது இந்த ஜீவனை, அதாவது நான் அதோடு கூட என்னோட வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று தான் நான் நினைக்கக்கூடியதாய் காணப்பட்டேன். என்னுடைய ஒரு பகுதியினுடைய, அதாவது தலையினுடைய ஒரு பகுதி முழுவதும் அது உடைந்து என்னோட காது கட்டாகி அதாவது தொங்கக்கூடிய ஒரு நிலவரம் இந்த சரீரத்திலே காணப்பட்டது. ஒரு கை இடது கை உடைக்கப்பட்டு மரண தருவாயோடு நான் போராடி கொண்டிருந்தேன். அப்போது நான் உணர்ந்து கொண்டேன், இனிமேல் இந்த பூமியில என்னால் ஜீவிக்க முடியாது, இதுதான் என்னுடைய கடைசி நேரம் என்று சொல்லி நான் மிகவும் என்னுடைய இதயத்திலே அங்கலாக்கக்கூடிய நான் காணப்பட்டேன். அப்போது நண்பர்களாம் சேர்ந்து பக்கத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார்கள். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உங்களை எடுக்க முடியாது, காரணம் மிகவும் ஒரு கொடூரமான நிலவரம் இருக்கிறபடினால் நாங்கள் இதற்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி எங்களை அங்கே அனுப்பிவிட்டார்கள். அது நிமித்தம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் சென்றோம். அங்கு தற்காலிகமாக ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அது கூட என்னோட வாழ்க்கையில் திருப்தியான சிகிச்சையாக அது செய்ய முடியவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் ஊரிலே காணப்பட்டேன். அதற்கு பிறகு என்னோட தாய் தகப்பனெல்லாம் சேர்ந்து என்னை சென்னை பட்டணத்திற்கு என்னை அனுப்பிவிட்டார்கள். அங்கு ஒரு இடத்திலே போய் என்னுடைய இந்த கை ஒடிந்தபடியினால் இந்த கையை சரிப்படுத்தும்படியாக அங்கு ஒரு இடத்துல கொண்டு போனார்கள். அங்கு போன பிறகு இந்த கை முற்றிலுமாக அது பலவீனப்பட்டு
அங்குமங்கு அசைக்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான திகிலை என்னுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடியதாய் காணப்பட்டது. எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவித்தான். இப்போது என்னோட கரங்கள் ஒடிக்கப்பட்டு அசைக்க முடியாத ஒரு நிலவரம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பக்கத்திலே ஒரு பயமும் ஒரு கலக்கமும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. என்னுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு பயம் என்னுடைய ஜீவியத்திலே அது நாளுக்கு நாள் அமழ்த்தக்கூடியதாய் காணப்பட்டது. இன்னொரு பக்கம் என்னுடைய காது கட்டானபடினால் அதை சரியான விதத்திலே அதை தைத்து அதை சரிப்படுத்த முடியாதபடினால் இன்னொரு கலக்கம். இப்படி ஒரே ஒரு பயங்கரமான திகிலும் கலக்கமும் என்னுடைய வாழ்க்கையிலே அமழ்த்தினபடினால் நான் மிகவும் சோர்ந்து போய் ஏன் இந்த பூமியிலே நான் உயிரோடு இருக்க வேண்டும், ஏன் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட கலக்கங்கள், ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலே நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மனதிலே தீர்மானித்தேன். இனிமேல் நான் தற்கொலை பண்ணி நான் மரித்து விட்டால் மிகவும் இளைப்பாறுதலாக போய்விடலாம் சொல்லி உண்டு நான் மிகவே நான் தற்கொலை செய்யும்படியாக என் இதயத்தில் நான் தீர்மானம் எடுக்கக்கூடிய நாய் காணப்பட்டேன். ஒன்று இரண்டு முறை நான் முயற்சித்தேன், அதிலிருந்து நான் தப்பிக்கக்கூடிய நாய் காணப்பட்டேன். கடைசியாக ஒரு முயற்சி என்ற வாழ்க்கையில் உண்டானது. அங்கு லோக்கோ, அதாவது சென்னையிலே லோக்கோ என்கிற ஒரு இடம் காணப்படுகிறது. இங்கு யார் அந்த இடத்துல வரமாட்டார்கள். அங்கு ட்ரெயின் அடிக்கடி அங்கே கிராஸ் பண்ணுறபடினால் நீ அந்த இடத்துல அந்த தண்டவாளத்திலே என்னோட தலையை வைத்து நீ மறித்து நீ தலையை வைத்து விடுவாய் என்றால் ஒரு செகண்டுக்குள்ளாக நீ மறித்து விடுவாய். உன்னுடைய ஜீவியம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விடும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலே கவலையோ கண்ணீரோ துக்கமோ வியாகுலமோ இல்லைன்னு சொல்லி ஒரு ஆலோசனை என்னோட ஜீவியத்திலே உண்டாகக்கூடியதாய் காணப்பட்டது. நான் இந்த தவறான ஆலோசனைக்கு நான் என்னுடைய இருதயத்தை நான் ஒப்புக் கொடுக்கூடியதாய் காணப்பட்டேன். அதற்கு ஒரு தகுந்த சந்தர்ப்பத்தை நான் தேடிக்கொண்டு காணப்பட்டேன். அது தகுந்த சந்தர்ப்பம் என்னுடைய வாழ்க்கையில உண்டானது. நான் உண்மையாக என்னுடைய சின்ன ஒரு பேகை எடுத்துக்கொண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேராக நான் நடக்க ஆரம்பித்தேன். மிகவும் கஷ்டத்தோடு மிகவும் சோர்ந்து போய் என்னோட வாழ்க்கை முடிந்து போக போகிறதே என்கிற ஒரு மரண திகிலோடு இனி என்னை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை, நான் இந்த உலகத்தை இனி பார்க்க முடியாது, நான் இந்த உலகத்தை இனிமேல் கண்ணால் பார்க்க முடியாது என்கிற ஒரு பயம், அதோடு கூட அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே அந்த ட்ராக் பக்கத்திலே நான் போய்விட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நான் படுத்து விட்டு இளைப்பாறி விட்டு அதற்கு பிற்பாடு என்ன தலையை நான் அந்த தண்டவாளத்திலே வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதில் படுத்து விட்டேன். அப்போது என்ன அறியாமலே ஒரு சத்தம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்கிற ஒரு சத்தம் என்னுடைய இதயத்திலிருந்து பிறக்கக்கூடியதாய் காணப்பட்டது. அப்போது உண்மையாகவே நான் இதுவரை கேட்கக்கூடாத ஒரு சத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் திரும்பவும் அந்த சத்தத்திற்காக நான் செவி கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த சத்தம் கேட்க கேட்க என் இதயத்திலே ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு பெரிய இழைப்பாறுதலும் என்னை அறியாதபடி என்னுடைய இதயத்திலே அது நிரப்பக்கூடியதாய் காணப்பட்டது. அப்போது நான் உணர்ந்து கொண்டேன். தற்கொலை எண்ணத்தை நான் அப்படியே மாற்றிவிட்டு நான் திரும்பவும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து என்னோட வீட்டுக்கு நான் செல்லக்கூடிய காணப்பட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய இதயத்தில் ஒரு வெறே வாஞ்சை காணப்பட்டது. இப்படி ஒரு வார்த்தை என்னுடைய எனக்கு வந்து கேட்கப்பட்டதே, அப்படி என்றால் தேவன் உண்மையாக ஒருவர் இருக்கிறாரா, அப்படி என்றால் தேவனை நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அந்த இளைப்பாறுதல் தேவனை நான் அடைய வேண்டும் என்கிற ஒரே வெறிச்சனத்தோடு நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். அப்போது நான் பக்கத்திலே கெல்லிஸ் என்கிற ஒரு சபை வந்து காணப்பட்டது, பெந்தேகோ சபை காணப்பட்டது. அங்கே நான் போந்தேன். அங்கே போய் பின்பாக எல்லாருக்கும் பின்பாக நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். உண்மையாகவே கத்தர் அன்று என்னோடு கூட பிரத்யட்சமாய் தேவன் என்னோடு கூட இடைவிட ஆரம்பித்தார். அவருடைய அன்பை குறித்து அவருடைய நேசத்தை குறித்து என்னோடு கூட அவர் இடைவிட ஆரம்பித்தார். அது என்னுடைய இதயத்தை மிகவும் அது தாக்கக்கூடியதாய் காணப்பட்டது. இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் என்னை நேசிக்காத ஒரு அன்பு என்னுடைய எனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறதே. அப்படி என்றால் கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பயங்கரமான அன்பு என்பதை நான் இன்னும் ஆழமாய் உணர அப்படி நான் காணப்பட்டேன். அப்போது உண்மையாகவே நான் தேவனுக்கு என் இதயத்தை ஒப்புக் கொடுத்தேன். இன்னும் தேவனை நான் தேட ஆரம்பித்தேன். கர்த்தர் சொன்னார், நீ இந்த சமபூமியில் இருக்காதபடி மலைக்கு ஓடு என்று சொல்லி என்னை தேவன் தைரியப்படுத்தக்கூடியதாய் காணப்பட்டார். நான் மிக அந்த எல்லா தற்கொலை எண்ணத்தையும் விட்டு மாறிவிட்டு ஆண்டவரையே நான் தேட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய ஜீவத்துள்ள பாவங்கள் எல்லாம் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் சுட்டி காட்ட ஆரம்பித்தார். எல்லா பாவங்களையும் அந்த கல்வாரிக்கு முன்பாக ஒவ்வொரு காரியங்களையும் என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்தனோ, என் தாய் தகப்பனுக்கு விரோதமாய் செய்தனோ, உலகத்தாருக்கு விரோதமாய் செய்தனோ, எல்லா காரியங்களையும் கர்த்தர் கல்வாரிக்கு முன்பாக போய் நான் என்னை ஒப்புக்கொண்டு ஆண்டவரே நான் செய்தது உண்மைதான் சுவாமி என்று சொல்லி அழுது புலம்பக்கூடிய நான் காணப்பட்டேன். உண்மையாகவே நான் தேவன் நோக்கி சொல்ல சொல்ல என்னை அறியாத ஒரு பெரிய இழைப்பாறு என்னுடைய இதயத்திலே தேவன் தரக்கூடியதாய் காணப்பட்டார். தேவனோட பாவத்தை மன்னித்தாருங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தையும் ஒரு பெரிய நான் அறிவிக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தையும் தேவனோட வாழ்க்கையிலே தரக்கூடியதாய் காணப்பட்டார். அது பரிசுத்தவான்களோடு நான் தொடர்பு கொள்ளக்கூடியதாய் காணப்பட்டேன். பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், நீ தண்ணீர் நாசனான மூழ்கி நாசனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் சிஎஸ்ஐ குடும்பமாக இருந்தபடினால் நாங்கள் அதற்கு நான் அதை முதலாவது நான் அது அஞ்சு கோடி நாய் காணப்பட்டேன். இருந்தாலும் பரிசுத்தவானுடைய ஆலோசனையின்படி நான் உண்மையாகவே அந்த கல்லி சபையில் வைத்து மூழ்கி ஞானஸ்தானம் பரிசுத்தவானுடைய கரத்தினால் மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். அது நான் கர்த்தர் எனக்கு தரக்கூடியதாய் காணப்பட்டார். அதற்கு பிறகு பரிசுத்தான விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாகம் காணப்பட்டது.
எல்லாரும் சொல்லுவார்கள், அந்நியவாசி அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் ஒரு நல்ல ஜீவியம் செய்யலாம், எல்லாவற்றையும் மேற்கொண்டு விடலாம் சொல்லுவார்கள். ஆனால் இருந்தாலும் எனக்கு அதுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னோட வாழ்க்கையில இல்லை. நான் அந்நியவாசி இல்லை, அதெல்லாம் இல்லை என்று சொல்லிதான் நான் மறக்கக்கூடிய காணப்பட்டேன். ஒரு நாள் ஆண்டவரிடம் கேட்டேன், கர்த்தாவே, இப்படி அந்நியவாசி ஒன்று இருக்கிறது, பரிசுத்தன் அபிஷேகம் ஒன்று இருக்கிறது என்றால் எனக்கு நீர் இன்றைக்கு அபிஷேகத்தின் அந்நியவாசி அடையாளத்தோடு எனக்கு நீ தர வேண்டும். அப்படி என்றால் என்னோட ஜீவியத்தை நான் முழுவதுமாக உமக்கு நான் தந்து விடுகிறேன், என்னோட ஜீவியம் முழுவதும் மரண பரியந்தும் நான் உம்மை சேவிப்பேன், நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி நான் தேவனோடு கூட நான் தீர்மானத்தோடு கூட தேவ சமூகத்திலே நான் ஒரு அறைக்குள்ளே இருந்து நான் தேவ சமூகத்திலே நெருங்க ஆரம்பித்தேன். நான் நெருங்க நெருங்க கத்தரும் கூட மிக திடீரென்று ஒரு அக்கினி அபிஷேகத்துள்ள வாழ்க்கையிலே தரக்கூடியதாய் காணப்பட்டார். என்னோட சரத்திலே ஒரு அளவில்லாத வல்லமை என்னோட ஜீவியத்தை தாக்கக்கூடியதாய் காணப்பட்டது. நான் மிக அந்நிய பாஷையை பேசி சந்தோஷப்படக்கூடியதாய் காணப்பட்டேன். இதுவரை இல்லாத ஒரு பெரிய இழைப்பாறுதலும் ஒரு பெரிய சந்தோஷமும் என்னோட ஜீவியத்திலே அது அன்றைக்கு பிரவேசிக்கூடியதாய் காணப்பட்டது. அன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன், கர்த்தாவே, நிச்சயமாகவே என்னோட ஜீவியம் முழுவதும் நான் உமக்காகவே நான் ஒப்படைப்பேன், உண்மை நான் உண்மையே நான் பின்பற்றுவேன், இனி எந்த விதமான பாவ பழக்க வழங்கத்துக்களும் நான் ஒருபோது அடிமையாகாதபடி நான் ஜீவிப்பேன் சொல்லி அன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கக்கூடிய காணப்பட்டேன். கத்தர் என்னை குறித்துள்ள நோக்கம், நான் நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் அவனுடைய சிந்தையிலே காணப்பட்டபடினால் அவர் என்னோடு கூட பிரத்யட்சமாய் அவர் இடைபடக்கூடியதாய் காணப்பட்டார். ஒரு முறை நான் காலையிலே 4 மணிக்கு நான் படுத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம் என்னுடைய பெயரை வைத்து அந்த சத்தம் என்னை அழைக்கக்கூடியதாய் காணப்பட்டது. நான் பயந்தேன், ஏன் புதிதாக இப்படி ஒரு சத்தம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதே, என்னுடைய பெயரை வைத்து தேவன் என்னுடைய சத்தம் அழைத்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி நான் பயப்படக்கூடியதாய் காணப்பட்டேன். அப்போது நான் புரிந்து கொண்டேன், கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்னை அவர் பெயரை வைத்து அழைக்கிறார் சொல்லி நான் அறியக்கூடியதாய் காணப்பட்டேன். அப்போது ஆண்டவரிடம் சொன்னேன், ஆண்டவரே, நீர் அழைக்கிறீர், ஆனால் எனக்கு எந்த தகுதி எனக்கு இல்லை, இந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ததற்கோ எனக்கு எந்த தகுதியுமே இல்லை ஆண்டவர் என்று சொல்லி நான் என்னை நான் தேவனுக்கு நேராக சொல்லக்கூடாய் காணப்பட்டேன். கர்த்தர் திரும்பவும் என்னோடு கூட நீ என்னுடையவன் சொல்லி திரும்பவும் என்னோடு கூட அவர் இடைவிடக்கூடியதாய் காணப்பட்டார். நான் ஆண்டவரிடம் சொன்னேன், கர்த்தாவே, உடைய சித்தம் என்னவோ என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் சொல்லி தேவனுக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கணும் காணப்பட்டேன். கர்த்தருமையாகவே அவர் 2004 தேவனுடைய பரிசுத்தவான்கள் தீர்மானத்தின்படி தேவன் என்னை ஊழியத்திற்காக தேவன் என்னை வேறு பிரித்தார். மிகவே அது மாத்திரமல்ல, என்னால் நான் இதுவரை வாழ்க்கையிலே கண்டிட முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் அந்தையிலிருந்து தேவனுக்கு தந்த அந்த அழைப்பில் அந்த ஊழியத்திலிருந்து நான் உண்மையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காணப்படுகிறேன். நான் இவ்வளவு காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன், ஆனால் உண்மையாக என் தேவனுக்காக நான் தேவனுக்கு தேவனை அறிந்த பிறகு இருந்த சந்தோஷம் என்னால் சொல்லி முடியாத ஒரு பெரிய இழைப்பாறுதலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியா என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நான் உண்மையாக இந்த ஊழியத்தை குறித்து பயப்படக்கூடியதாய் காணப்பட்டேன். ஆனால் நாளுக்கு நாள் கிறிஸ்துவ அன்பு என்னோட ஜீவியத்திலே நாளுக்கு நாள் பிரவேசிக்க என்னோட நாளுக்கு நாள் என்னோட ஜீவியம் நான் ஆண்டவருக்கு நேராக இன்னும் இந்த முன்னேறி செல்லும் முடியாக எனக்கு உதவி செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. என்னோட வாழ்க்கையிலே நாங்கள் 2002 இதே நாசரேத் கன்வென்ஷன் முடித்துவிட்டு நாங்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கும் போது விருந்தினர்கள் வைத்து நாங்கள் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நாங்கள் சம்பவிக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டானது. எங்களோட முழு கார்களும் உடைக்கப்பட்டு நாங்கள் பிழைக்க மாட்டோம் என்கிற நம்பிக்கை எங்களோட வாழ்க்கையிலே உண்டானது. ஆனால் கர்த்தர் ஆச்சரியகரமாக ஒரு கோழி குஞ்சு எப்படி முட்டையிலிருந்து வெளியே வருமோ அதே போன்று சிறு காயம் கூட இல்லாதபடி எங்களை எல்லாரையும் அந்த பரிசுத்தவான்களையும் எல்லாரும் தேவன் பாதுகாக்கூடியதாய் காணப்பட்டார். இதே போல இனி எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் எங்களோட வாழ்க்கையில உண்டானது உண்டு. தேவன் எல்லா காரியங்களிலிருந்தும் பறந்து காக்கிற பட்சியை போன்று தேவன் பிரத்யட்சமாய் எங்களுடைய ஜீவத்தை தேவன் பாதுகாக்கூடியதாய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஒரு முறை என்னுடைய வலது காலிலே திடீரென்று அது மடக்கவும் நுமுக்கவும் முடியாதபடி அது ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலான சந்தர்ப்பம் என்னோட வாழ்க்கையில உண்டானது. அப்போது ஆண்டவரிடம் கேட்டேன், கர்த்தாவே, நான் இப்போதுதான் நான் ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன் சுவாமி, இந்த காலையில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வலியும் வேதனையும் அசைக்க முடியாத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறேன்னு சொல்லி மிகவும் கலங்கக்கூடிய காணப்பட்டேன். மிகவே நானே உன் பரிகார் என்கிற சொல்கிற தேவன் என்னோட வாழ்க்கையிலே அவர் எனக்கு நல்ல பரிகாரியாக இருந்து தேவன் ஒரு பூர்ண விடுதலை எனக்கு தரக்கூடியதாய் காணப்பட்டார். இப்படி சொல்ல போனால் நான் எத்தனையோ காரியங்களை என்னோட வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடியதாய் காணப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் சியோனை குறித்து ஒரு விலையேறப்பட்ட தரிசனத்தை தேவன் எனக்கு நாளுக்கு நாள் புதுப்பித்து தந்து கொண்டே காணப்படுகிறார். இந்த தரிசனத்தை உண்மையாகவே நாளுக்கு நாள் இன்னும் நான் புதுப்பித்துக் கொண்டு தேவன் எனக்காக என்ன அழைத்தாரோ அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் இன்னும் நெக்கை நோக்கி ஓடும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் எதற்காக ஜெபிக்கிக் கொள்ளும்படியாக நான் தாழ்மையை முடித்துக் கொண்டு சாட்சி முடித்துக் கொள்கிறேன். Shall we all praise God for the wonderful work the Lord has done in his life and for helping him to surrender his life to serve the Lord. Let's praise God for that. இவருடைய வாழ்வில் தேவன் செய்ததான ஆச்சரியமான செயல்களுக்காகவும்
அவரை சேவிக்க முடியாத தேவன் கொடுத்ததான அதிசய செயல்களுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.